அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இன்றைக்கான பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டெய்னரை பற்றின நமக்கு ஏற்படக்கூடிய அடிப்படையான சில சந்தேகங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த சந்தேகங்களுக்கான பதில்களையும் தெளிவான விளக்கத்தோடு நாம் பார்த்துடலாம். பொதுவாக கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருமே கண்டெய்னரை பார்க்கும் பொழுது, கண்டெய்னர் ஏன் வந்து செவ்வக வடிவில் இருக்குது, ஏன் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, மெயினான கேள்வியே அதுதான். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பொருட்களை வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது கப்பலில் வந்து நம்ம சாக்கு மூட்டை கட்டுற மாதிரி தான், சாக்கு பை மாதிரி தான் வந்து கட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அதாவது பண்டல் பண்டலாகவோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேரல் பேரலாகவோ கட்டி தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு வரைமுறை இல்லாமல் இருந்துச்சு. இதனால் பொருட்கள் வந்து அதிகமான சேதாரமும் அதிகமான வந்து காலவிரயமும் லோடிங் அன்லோடிங்க்கு ஏற்பட்டதுனால தான் வந்து ஒரு பொருட்குள்ளே வச்சு ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தினாங்க. ஆரம்பத்தில் தொட்டி மாதிரி ஏற்படுத்தினாங்க. தொட்டி மாதிரி இருக்கிற ஒரு பொருளுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து கண்டெய்னரை வந்து அப்கிரேட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டெய்னரை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த கண்டெய்னரை வந்து இந்த மாதிரி 20 அடி 40 அடியில் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த 20 அடிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருக்குறோம். TEU 20 feet ஈக்குவலன் யூனிட். 20 அடி கண்டெய்னரை வந்து TEUன்னு சொல்லுவாங்க. 40 feet கண்டெய்னரை வந்து 40 feet ஈக்குவலன் யூனிட்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம கண்டெய்னரை பார்க்கும் பொழுது பொதுவாக வந்து சைடில் வந்து வளைஞ்சு இருக்கும். அதாவது பெருமாள் கோயிலில் பெயிண்ட் அடித்த மாதிரி கோடு கோடாக இருக்கும் இல்லைங்களா. அதே போல் அந்த பக்கம் கண்டெய்னரோட எல்லா பக்கமும் அப்படியாக இருக்கும், டாப்பும் அப்படி தான் இருக்கும். நமக்கு இயல்பாகவே ஏன் அப்படின்னு தோணும் இல்லைங்களா. நானும் வந்து அந்த மாதிரி பார்த்துருக்கேன். கண்டெய்னர் மொதல் பார்க்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இந்த கண்டெய்னரோட பேனல் ஏன் அப்படி இருக்குன்னா, கண்டெய்னரோட பேனல் திக்னஸ் வந்து ஒரு 1.6 cm தான் இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து 1.6 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1.6 mm திக்னஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எண்டு வால் பேனல், கண்டெய்னரோட டோருக்கு அந்த பக்கம் இருக்கிற பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 mm பேனல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த சைடு பேனல் எல்லாமே வந்து அதிகபட்சம் ஒரு 1.2 to 1.4 வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. 1.6 யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த பக்கம் எண்டு வால் பேனலும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1.6 தான் யூஸ் பண்ணுறாங்க. நாம் பழைய டிசைன்லேயே வந்து நம்ம கணக்கில் எடுக்கலாம். ஒரு 1.6 mm இருக்கிற சைட் பேனலையும் ஒரு 2 mm இருக்கிற பேனலையும் நீங்கள் இது போல் பெண்டு பண்ணாமல் ஒரு பிளைன் ஷீட்டாக நாம் ஒரு ஃப்ரேமில் வச்சு நாம் ஃபேப்ரிகேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மெயினான ஒரு விஷயம், கண்டெய்னர் வந்து அது பக்கல் பக்கலாக இருக்கும், அங்கங்கே உடுக்கு உழுந்த மாதிரி இருக்கும். என்ன தான் நீங்கள் இன்டீரியர் ஃப்ரேமிங் பண்ணாலுமே அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒடுக்கு ஒடுக்காக தான் இருக்கும். இதை ஏன் பெண்ட் பண்ணுறாங்கன்னா, நார்மலான ஒரு ஷீட்டுக்கும் ஒரு பெண்டிங் பண்ண ஒரு ஷீட்டுக்கும் அதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். நீங்கள் இந்த கண்டெய்னரோட சைடு பேனலோட காரிகேஷன், அந்த வளைஞ்சிருக்கிற வடிவமைப்பும் எண்டு வாலில் இருக்கிற காரிகேஷன் அந்த வளைஞ்சிருக்கிற வடிவமைப்பும் ஒன்று போல் இருக்கிறது இல்லை. இந்த சைடு பேனலில் இருக்கிற காரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 208 பெண்டிங் சைஸ் வரும். அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 128 mm வரும். இது ஏன் அதனால் அப்படின்னம்னா, இந்த சைடு பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னரோட டோட்டல் சைடு வால், இந்த பக்கமும் சைடு வால் அந்த பக்கமும் சைடு வாலுங்க பொழுது உங்களுக்கு கண்டெய்னரோட ஒரு 20 அடி கண்டெய்னரோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2200 kg தான் வரும். உங்களுக்கு அந்த 2200 kg உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 28,000 kg வந்து பொருட்கள் வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களுக்கு கண்டெய்னரோட வெயிட்டு அதிகமாக கூடாது. ஏன்னா கப்பலில் பார்த்தீங்கன்னா இப்போ எவர்கிரீன் சூயஸ் கால்வாயில் மாட்டிகிட்ருக்கிற அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளால் ஒரு 20,000 to 21,000 வரைக்குமானது தான் வந்து கண்டெய்னரை வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். 20 அடி கண்டெய்னரை வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். அந்த 21,000 கண்டெய்னர்கள் வைக்கிற அளவுக்கு தான் வந்து 21,000 x 28,000 kg போட்டோம்னா டோட்டலாக வந்து அந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இப்போ 200,000 tons உள்ளே வந்து பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பொருட்களையோட வெயிட்டை தான் வந்து நாம் பார்க்கணும். அதனால் கண்டெய்னரோட வெயிட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டெய்னரோட வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த காரிகேஷன் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் கம்மியாகும். அதே போல் உங்களுக்கு லோடு வந்து ஆக்ட் ஆகிறது. இப்போ நீங்கள் சைடில் வந்து அந்த 128 காரிகேஷன் நீங்கள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அதிகபட்சமான ஒரு ரெக்யர்மெண்ட், அதிகபட்சமான வந்து ஒரு டிசைன் அந்த இடத்துல தேவையில்லை. சைடு வாலில் உங்களுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னம்னா, கண்டெய்னரோட சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லோடுமே வரப்போகிறதில்ல, பெரிய லோடுகள் எதுவும் வரப்போகிறதில்ல. 4 கார்னர் போஸ்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு லோடு வரும். ஸோ அதுபோல் கார்னர் போஸ்ட்டில் லோடு வரும் பொழுது முதல்ல அஃபெக்ட் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா, அந்த பக்கம் இருக்கிற ரியர் எண்டு வாலும் இந்த பக்கம் இருக்கிற டோர் எண்டு வாலும் மட்டும்தான் உங்களுக்கு லோடில் வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்காக
அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. சைடு வாலில் உங்களுக்கு இம்பேக்ட் ஆனாலும் சைடு வால் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த பேனல் வந்து அந்த லோடை வந்து யூனிஃபார்மாக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற பேனல் வந்து கொஞ்சம் பெண்டு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீளமாக இருக்குது. அந்த பக்கம் எண்டு வால் இருக்கிற காரியேஷனோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 mm வரும், 40 to 42 mm வரும். திக்னஸும் ஒரு 2 mm இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் கப்பலில் இந்த கண்டெய்னர் உள்ள ரேக்கில் இறங்கும் பொழுது ரொம்ப வேகமாக இறங்கும், கீழே போய் மவுண்ட் ஆகும் பொழுது ஒரு கண்டெய்னருக்கு இன்னொரு கண்டெய்னருக்கு மேலே வைக்கும் பொழுது இந்த சடன் இம்பேக்ட் லோடு வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அதனால் கார்னர் காஸ்டிங்கில் உங்களுக்கு லோடு அதிகமாக அந்த கார்னர் ஜாயிண்ட்டு ப்ளஸ் அந்த லோடு எல்லாமே உங்களுக்கு அந்த பேனலில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த சைடு வால் அந்த எண்டு வாலோட பேனல் காரியேஷன் வந்து திக்னஸ் சைடு பேனலை விட அதிகமாகவும் அந்த காரியேஷனை விட இந்த காரியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய வகையில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த கண்டெய்னரோட 4 கார்னர் போஸ்டெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபார்ம்டு செக்ஷன் தான் இருக்கும். உங்களுக்கு ஃபார்ம்டு செக்ஷனை விட நீங்கள் ரெக்டாங்கிள் அதாவது ஒரு ஸ்கொயர் செக்ஷனை போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் அது போடலை அப்படின்னம்னா அது அந்த இடத்துல தேவையில்லாத ஒன்று. ஏன்னா வெயிட் அதிகமாகும், கண்டெய்னரோட வெயிட் அதிகமாகும். நான் வந்து டிசைன் ரீதியாக வந்து ரொம்ப ஆர்கிடெக்டல் ரீதியாக வந்து அப்படி இருந்தால் அப்படி அதனால தான் இது இப்படி அப்படின்னு சொல்கிறத விட யூசருக்கு என்ன வேணும் அதுதான் வேணும். யூசருக்கு வந்து உங்களுக்கு கண்டெய்னரோட வெயிட் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ஆவின்ல வந்தோ இல்லை ஆரோக்கியாலேயோ இந்த மாதிரி பால் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் அவங்க வந்து வெயிட்டு கம்மியாக தான் கண்டெய்னர் மேனுஃபேக்சர் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் ஒரு மேனுஃபேக்சரர் உங்களுக்கு ஒரு 1500 kilos செஞ்சு தராங்க அப்படின்னா இன்னொரு மேனுஃபேக்சரர் அதே 1250 kilos செஞ்சு தராங்க அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட தான் போவாங்க. வெயிட்டு கம்மியாக செஞ்சு தரவங்க கிட்ட தான் போவாங்க ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலுமே. ஏன்னா 250 kilos கம்மியாகும் பொழுது உள்ளே வந்து அவங்களால ஒரு 200 liters பால் அதிகமாக எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடிஞ்சால் அவங்களுக்கு கண்டினியூஸாக டெய்லி 200 liters அதிகமாகும் பொழுது உங்களுக்கு மாதத்துக்கு 6000 liters பக்கம் உங்களுக்கு அதிகமாக அவங்களால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் பொழுது அவங்களோட பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேம் அதே கான்செப்ட் தான் இந்த ஷிப்பிங் கண்டெய்னர்லேயும் வந்து பயன்படுத்துகிறாங்க. உள்ளே இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த ஹாலோ செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது கண்டெய்னரோட வெயிட் அதிகமாகும், அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகமாகும். அதே போல் அந்த கார்னர் அந்த டியூபை வைக்கிறதுக்காக நம்ம இந்த மேன் மெட்டீரியல் மிஷின் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகும். அதனால தான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபார்ம்டு காம்பனன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் தான் டோரும், டோருக்கு வந்து ஒரு ஹெவி காம்பனண்ட்டு ஹெவி ஸ்ட்ரக்சர் ஹெவி டிசைன்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் சிம்பிளாக 4 டியூப் வச்சு நடுவில் காரிகேட்டட் பண்ண பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு தான். இதனால தான் கண்டெய்னரோட பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து கண்டெய்னரை வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சில பொதுவான சந்தேகங்கள். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா கண்டெய்னரோட ஃப்ளோர். கண்டெய்னரோட ஃப்ளோரில் ஏன் ப்ளைவுட் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் ஷீட் யூஸ் பண்ணிடலாமே, எம்எஸ் ஷீட் யூஸ் பண்ணால் கண்டெய்னரோட ஃப்ளோர் வந்து ரொம்ப காலத்துக்கு வருமே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டெய்னரோட ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நீளம் 8 அகலம் வரும். அந்த 8 அகலத்துக்கும் 20 நீளத்துக்கும் நம்ம ஒரு ஷீட்டு போடுறோம் அப்படின்னா எப்படியும் கம்மிக்கு நம்ம ஒரு 4 mm திக்னர் ஷீட்டு போட்டால் தான் வந்து அவங்க உள்ளே யூஸ் பண்ணுற லோடுக்கு பெண்ட் ஆகாமல் இருக்கும். 4 mm ஷீட்டு வந்து ஒரு ஷீட் எப்படியும் வந்து ஒரு 96 kilos வரும். ஒரு 100 kilos நம்ம கணக்கு வச்சாலும் டோட்டலாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ளைவுட் போடுவாங்க. ஸோ 5 ப்ளைவுடுங்க பொழுது ரெண்டு ப்ளைவுட் ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற 2 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் எண்டு வால் பக்கம் ஒரு 3 ப்ளைவுட் போடுவாங்க. மொத்தமாக 5 ப்ளைவுட். நம்ம அதே 5 ஷீட்டு நம்ம எம்எஸ் ஷீட்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னம்னா ஒரு 500 kilos வருது. இந்த கண்டெய்னரில் இந்த ப்ளைவுட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 to 125 kilos தான் வரும். ஸோ உங்களுக்கு ஃப்ளோரில் அன்னெசரியாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஷீட்டு போட்டு வெயிட் ஏற்றுறதுக்கு பதிலாகவும் நீங்கள் ப்ளைவுட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மேனுஃபேக்சர் வந்து ப்ளைவுட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறையா விதமான ப்ளைவுட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நார்மலாக இப்போது பிளாஸ்டிக் ப்ளைவுட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்கில் வந்து உருவாக்கப்பட்ட ப்ளைவுட், பிளாஸ்டிக்கில் உருவாக்கப்பட்ட அந்த ஃப்ளோர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் மேலே வந்து ஒரு காம்போசிட் பேனல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளோரில் வந்து ப்ளைவுட்டுக்கு பதிலாக வந்து மேலே காம்போசிட் முறையில் அதாவது எக்கனாமிக்கலாகவும் வந்து விலை கம்மியாகவும் அட்மாஸ்பியருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாத மாதிரியான ஃப்ளோர்களும் நம்ம கண்டெய்னரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போது இந்த ஃப்ளோர் போர்டு வந்து ஸ்டீல் ஷீட்டுக்கு இணையாக உங்களுக்கு வந்து உழைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உழைக்கும். அந்த பிளைவுட்டோட குவாலிட்டியை பற்றியும் அந்த பிளைவுட் வந்து எப்படி 15 to 20 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் இருக்குது, ஒரு ஸ்டீல் ஃப்ளோர் போர்டை ஒரு ஸ்டீல் ஷீட்டை பயன்படுத்துகிறத விட ஒரு உடன் பிளைவுட் பயன்படுத்துகிறது எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், எந்த விதத்தில் தரமாக இருக்கும். அதே போல் ஸ்டீல் ஷீட்டை காட்டிலும் ஃப்ளோர் இதில் வந்து பிளைவுட் யூஸ் பண்ணுறது, உட்டன் பிளைவுட் யூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் குவாலிட்டி அதிகமாக இருக்குன்றதை நாம் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு கண்டெய்னர் சேனல் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.